ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், இன்னைக்கு நான் ரெண்டு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு விஷயம் பேசி. வாங்க வீடியோ குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ப்ரோமோ வந்து வந்துருச்சு இந்த வீக்கோட அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் சீசன் 6 தமிழில் இப்போ செகண்ட் ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்லியிருந்தாங்க இது ஒரு டிபேட் ஷோவாகவும் இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் டிவி சேனல்ஸாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டிபேட் ஷோவில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த வாரத்தோட சண்டை எங்கே ஆரம்பிக்கும், டிபேட்டில் தான் ஆரம்பிக்குங்க. சண்டைனாலே வந்து வாக்குவாதம், வாக்குவாதம் சொல்ல தனலட்சுமி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரமன் தான் நியாயமாக பேசுகிறாரு, அங்கங்கே அசீம் வந்து லூஸ் மாரி பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மளோட தனலட்சுமியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த டிபேட்டில் வந்து முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கு. அசீமும் வந்து தனலட்சுமியை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு, நான் இது வந்து இருந்தால் நான் வந்து கோவக்காரன் இல்லை, நான் பாசக்காரன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தில் இந்த டிபேட்டில் இனிமேல் என்னென்ன மாதிரி சண்டைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் வர ஷோவில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா டிபேட்டில் தான் இந்த வாரம் இதுன்னு சண்டை ஆரம்பிக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அமுதவானன் வசிஸ் அசீம், இது வந்து என்ன விஷயம்னா, காலையில் எழுந்தவனே வந்து ராசி பலன் அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பிக்பாஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ராசி பலன் மாஸ்டராக வந்து நம்மளோட அமுதாவானன் வந்து உள்ளே போயிருந்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருனா, ஃபஸ்ட்டு வந்து அசீம் ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அசீமில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கோவக்காரராக இருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது எதனா ஒரு உதவினா டக்குன்னு அலேக்கா தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு ஓடுற அளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் அங்கங்கே விட்டு மூக்கை உடைச்சிக்கிறதும் மூஞ்சை உடைச்சிக்கிறதுமே ஒரு வேலையை வச்சிருப்பார். எவ்வளோதான் அசிங்கப்பட்டாலும் திருப்பி திருப்பி அதே வேலையை வெக்கமே இல்லாமல் செய்கிறதுக்கு ஒரே ஆள் வந்து நம்மளோட அசீம் ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அசீம் வந்து மனசு திட்டே ஒரு மேல வந்து ஒரு புண்ணுருள் செய்யறாரு, அதை பார்த்தாலே நல்லா தெரியுது. பின்னாடி இருந்தும் வந்து ஏடிக்கே ராம் ராமசாமிலாம் வந்து ஒன்றுமில்லை, ஃபைன், விட விட, நம்மளுக்கான நேரம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தாசண்ண பழைய தாசம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. பழைய அசீமாக இருந்தால் இந்நேரம் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சைலண்டாக இருக்காரு. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா நாமினேஷனில் அவர் இருக்கார், அடுத்த வாரம் வந்து இப்போ பொங்கினார்னா அடுத்த வாரம் எலிமினேஷனில் போய் கண்டிப்பாக விழுந்துருவார் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இதேமாரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சொல்லு டாடா கைஸ், பபை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.